அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன் தற்போது இந்த கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சூழ்நிலை காரண இந்த காலங்களில் அது சம்பந்தப்பட்ட பதிவுகளும் அதிகப்பதிவுகள் பதிவிட்டுருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதுன்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல்ல வாரியம் இது சம்பந்தமா இரண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்கான பதில்கள் தான் அதாவது முக்கியமாக ஐந்தாவது பாயிண்ட் எப்படி அப்லோட் பண்றது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பண்ணலாமா இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் கொடுத்துருந்தீங்க அதுக்கான பதில்களை தான் அரசு தரப்பிலேயே இதை ஆன்சர் வெளியிட்டு இருக்காங்க அதை பார்க்க போறோம் அப்புறம் சந்தேகம்னா அரசு சார்பில் யாரை காண்டக்ட் பண்ணலாம் இதில் ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது சம்பந்தப்பட்ட கொள்கை விளப்பு விளக்க கையீடு அரசு சார்பில் வெளியிட்ட கையீடு இவ்வளோத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஏர் ஏர்லியராக முன்கூட்டியே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரணும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ கண்டிட்டு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னோடய சேனல் பற்றி கொடுத்துருந்தேன் என்னோடய சேனலில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராம சபை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஆர்டி சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோக்கள் நிறைய கிராம சபை சம்மந்த வீடியோ வீடியோக்கள் இருக்குது டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கிராமங்கள் வளர்ச்சி அடைய கண்டிப்பாக அது உதவும் நான் நம்புகிறேன் வீடியோஸில் போனீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டுக்கு வாங்க பிளேலிஸ்டில் ஒவ்வொரும் தொகுப்புகளாக இருக்குது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டு கொரோனா சம்மந்தப்பட்டது ஜிபிடிபி சம்மந்தப்பட்டது கிராம சபை சம்மந்தப்பட்டது கிராம சபை ஆலோசனை ஆர்டி இப்படி தொகுப்புகளாக இருக்குது பொறுமையாக டைம் இருக்கும்போது பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க போகும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல்ல வாரியம் இது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிட்டு இருந்தேன் பதிவு இட்டதில் நிறைய சந்தேகங்கள் எனக்கும் இருந்துச்சு கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியல ஆனால் இப்போ தற்போது அரசு சார்பிலே அவங்க வெப்சைட்லேயே அதுக்கான கேள்வியும் பதிலும் கொடுத்துட்டாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு உள்ள வழிமுறை கொடுத்துருக்காங்க உதவி தொழிலாளர் ஆணையரின் ஒப்புதல் பெறுவரை தங்கள் கடவுச்சொல் மூலமாக உள்நுழைய முடியும் அவங்க உங்களுக்கு ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் உங்கள் மொபைல் நம்பருக்கு அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம் அது வரைக்கும் ஓடிபி போட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓடிபி போட்டு தான் லாகின் பண்ண முடியும் விண்ணப்பம் சமர்ப்பித்தவுடன் தங்களுடைய கைபேசிக்கு விண்ணப்ப எண் அனுப்பப்படும் கேட்டீங்க எங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எப்படி வரும்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பருக்கே அவங்க விண்ணப்ப எண் அனுப்பியிருந்தாங்க தாங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் கேள்வி இருப்பின் சம்மந்தப்பட்ட அதிகாரி கேள்வி எழுப்புவார் அதனை கைபேசி எண் மூலமாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறியலாம் உங்கள் கைபேசி எண் நீங்கள் கரெக்டான நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கேள்வி எழுப்பி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க ஓகே தாங்கள் விண்ணப்பம் சரியாக இருப்பின் அதிகாரியின் ஒப்புதல் அளித்து அதிகாரியின் ஒப்புதல் அளித்து மேலும் தங்களுக்கான நிரந்தர பதிவு எண் வழங்கப்படும் நிரந்தர பதிவு எண் மற்றும் கடைச்சொல் பதிவு செய்த கைபேசி மூலமாக கிடைக்கப்படும் நீங்கள் அனுப்பின எல்லா டீட்டெயிலும் ஓகே ஆயிட்டுனா உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு பதிவு எண்ணும் தந்துடுவாங்க நிரந்தர பதிவு எண் மற்றும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பதிவு அதுக்கான லாகின் பண்ணுறதுக்கான ஐடி அது எல்லாமே கொடுத்துருவாங்க ஆன்லைன்லேயே நீங்கள் பதிவு செஞ்சுதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது அப்ரூவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமைப்பதற்கான சமர்ப்பித்தல் வழிமுறைகள் மீண்டும் அதாவது ஒரு சில கேள்விகள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா தாங்கள் கைபேசி எண் மூலம் மீண்டும் உள்ளது தங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கேற்ப விண்ணப்பத்தில் மாற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் திரும்பவும் உள்ள லாகின் பண்ணி உங்க நம்பரை போட்டு உள்ளக்குள்ள போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க தாங்கள் விண்ணப்பம் சரியாக இருப்பின் அதிகாரியின் ஒப்புதல் அளித்து மேலும் தங்களுக்கான நிரந்தர பதிவு எண் வழங்கப்படும் நிரந்தர பதிவு எண் மற்றும் கடவுச்சொல் பதிவு செய்த கைபேசி மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக பதிவு செஞ்சுதல் பதிவிற்கும் செய்து கொள்ளலாம் இது அடுத்து உள்ள பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாருமே கேட்டீங்க ஆவணங்கள் நாங்க எப்படி இதெல்லாம் ஃபில் பண்றது எப்படி அப்லோட் பண்றதுன்னு பணி சான்றிதழ் இது முக்கியமானது தொழிலாளி சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பின் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் முதலாளி அல்லது பொது செயலாளர் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் இல்லைனா கிராம நிர்வாக அதிகாரி சென்னைனா சென்னைக்கான வருவாய் ஆய்வாளர் ஆரை பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள முதலாளி முதலாளி மேலே குறிப்பிட்ட நபரிலிருந்து பணி சான்றிதழை பெற்று பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் பதிவேற்றும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சரிபார்ப்பு சின் சான்றிதழ் வந்து சென்னை மாவட்டத்திற்கு வருவாய் ஆய்வாளர் கையப்பமும் பிற மாவட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் கையொப்பமும் போதும் போட்டிருக்காங்க படிவத்தில் அடையாள சான்றிதழ் வந்து உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை பள்ளி சான்றிதழ் இல்லை வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர் சான்றிதழ் அல்லது அரசு மருத்துவமனையின் சிவில் சர்ஜன் பதவிக்கு குறைவில்லாத மருத்துவரின் சான்றிதழ் இது ஓகே குடும்ப அட்டை வந்து எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சனை இல்லை பாஸ்புக்கில் ஃபஸ்ட்டு பக்கத்தை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் தெரிகிற மாதிரி எடுத்து அனுப்புங்கள் ஆதார் கா அட்டையில் புகைப்படத்தை பதிவேற்றவும் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற டேட் ஆஃப் அந்த பேர் இருக்கிறத ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள் வாரிசாக பரிந்துரைக்கப்படுபவர் ஆவணம் திருமணத்திற்கு பிறகு பரிந்துரைக்கப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் குடும்ப அட்டை துணை ஆவணமாக இருக்க வேண்டும் அல்லது திருமணத்திற்கு முன் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினராக அல்லது குடும்பத்திற்கு வெளியே உறுப்பினராக இருக்க முடியும் எனவே பரிந்துரைக்கப்படுபவருடன் தொழிலாளர் உறவு சம்மந்தப்பட்ட ஆவணம் பதிவேற்றவும் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இது நான் எங்கேருந்தும் சொல்லலை கவர்மெண்ட் ஆன்லைன் தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக காண்டேட்டஸ் இந்த லேபர் வெப்சைட்டில் போய்ட்டு காண்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஜோன் என்னுடைய ஜோன் வந்து மதுரை வரும்னு நினைக்கிறேன் மதுரை ஜோனை கிளிக் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன ஜோனோ அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஒவ்வொரு பிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி நம்பர் இருக்குது இது மதுரைக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் நாகர்கோவில் மதுரை சிவகங்கை ராமநாடு விருதுநகர் மார்த்தாண்டம் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி இதில் மெயில் ஐடி இருக்குது அவங்க லேண்ட்லைன் நம்பர் சிஜி நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது ஆஃபீஸ் நேரத்தில் தொடர்பு கொண்டு இதுக்கு மேலே உள்ள உங்கள் சந்தேகங்களை அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் அலுவலகம் ந நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் டிஸ்டர்ப் பண்ணாங்க இது என்னுடைய அன்பான கோரிக்கை ஓகே இப்போ வந்து மூணாவதாக இது சொன்ன கான்டாக்ட் எப்படி பண்ணலாம் இன்னும் அப்புறம் பெனிஃபிசிக்கு என்னென்ன கிடைக்குது அரசு சார்பில் வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பு கையேடு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இந்த பிடிஎஃப்ஐயில் என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் நிறைய தகவல்கள் இருக்குது செயல்பாடுகள் நிர்வாக அமைப்பு நல வாரியங்களுக்கு சமூக திட்டங்கள் நிறைய டீடைல் அதில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட இதில் பெனிஃபிஷியர் சேரவங்களுக்கு என்னென்ன இது கிடைக்கிது அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகும் அமைப்புசாரா தொழிலாளருக்கு வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விவரங்கள் பின்வருமாறு உதவித்தொகைகள் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்காங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நிவாரண திட்டமா எதுவும் அவங்க பணியில இருக்கும்போது மரணம் அடைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்காங்க செயற்கை உறுப்புகள் மற்றும் சக்கரை நாற்காலி அதை கவு அந்த திறனாளிகள் நலவரையும் நிர்ணயிக்கும் தொகை கொடுக்காங்க பணியிடத்தில் விபத்து மரணம் எதுவும் ஏற்பட்டா பதிவு செய்த மற்றும் பதிவு செய்ய கட்டுமான தொழிலுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்காங்க இயற்கை மரண உதவித்தொகை இருபதாயிரமும் ஈமெச்சடங்கு தொகை ஐயாயிரமும் கல்வி உதவித்தொகை பத்தாப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்ச ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்ச ஆயிரத்தி ரூபாய் கொடுக்காங்க முறையான பட்டப்படிப்பு வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்பவர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் விடுதியில் தங்கி படிப்பவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்காங்க இது போக கட்டுமான தொழிலாளர்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள கூடுதல் நலத்திட்ட உதவிகள் பணியிடத்தில் விபத்து மரணம் அது நடந்த அஞ்சு லட்ச ரூபாய் குடும்ப ஓய்வூதியம் பிரதி மாதம் ஐநூறு ரூபாய் இப்படி பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு அரசு கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக கூலி வேலை அந்த டைப்பில் அவங்க ஒரு கேட்டகரி பிடிச்சிருக்காங்க அதில் என்ன கேட்டகரியும் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட வாங்கி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை சரியான நேரங்களில் சரியான டைமில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டான இதை கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்னை வீடியோ போடலான்னு சொல்லி நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கேன்